இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த மனிதர்களுக்கு மத்தியிலே உன்னை உயர்த்தும் கர்த்தருடைய வேலை இது. மாற்றம் உண்டு. நிச்சயமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்து நிறைவான நன்மைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் உண்மையின் மீதியுமுள்ள ஆண்டவர். யார் உங்களை வேண்டாம் என்று யோசிப்பது? யார் உங்களை உங்கள் நன்மைகளிலிருந்து உங்கள் ஸ்தானங்களிலிருந்து தள்ள நினைப்பது? உன்னை உயர்த்துகிற கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறதல்லவா? பயப்படாமல் தைரியமாக இருங்க. தேவனுடைய கரம் உங்களை இந்த வாரத்தின் அலுவல் வேலையின் முதல் நாளிலே கிருபையாக, நன்மையாக, மேன்மையாக, ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11:11 எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி துரத்தப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணுவதற்கு கீலேயாத்தின் மூப்பர்கள் இந்த யெப்தாவை தேடி வந்து அழைக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த மனிதனை உயர்த்தினார். இந்த மனிதனை கர்த்தர் கனப்படுத்தினார். உன் ஸ்தானம் என்ன என்பது, உன் நிலைமை என்ன என்பது உலக மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் காட் நோஸ். தாயின் கர்ப்பத்தில் நீ இருக்கும் போதே உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு எவ்வளோ பெரிய காரியங்கள் உண்டு என்பதை தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் குறித்திருக்கிற தரிசனங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் ஆழமாய் போட்டிருக்கிறார். பாருங்க, ஒரு விதை உனக்குள்ளே, அந்த விதை முளைத்து எழும்பத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து கிருபையாக உங்களை ஆச்சரியமாக அவர் நடத்துவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கே நீ துரத்தப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை தேடி வந்து உன் ஸ்தானத்தை கர்த்தர் மீண்டும் உனக்கு தருகிறார். எங்கிருந்து நீ தள்ளப்பட்டாயோ அந்த இடத்திற்கு தேவனே உன்னை தேடி வந்து உன் ஸ்தானத்திற்கு உன்னை மீண்டும் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார், உன்னை கனப்படுத்த விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். தைரியமாக இருங்க. நதிக்காரர்களை நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னு சொன்னார். வேதம் சொல்லுகிறது, இந்த மனிதனுடைய கரத்தில் கர்த்தர் எந்த வேலையை கொடுத்தாரோ, ஆமென், கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான், கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். 32 உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் உன்னை கொண்டே நிறைவேறும். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவனுடைய கைகளே அதை முடித்து தீர்க்கும். எப்படி? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அவருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தர் செய்து முடிப்பா. கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றி முடிப்பா. எங்கே துரத்தப்பட்டீர்களோ, எங்கே ஆமீன் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எங்கே தள்ளப்பட்டீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி, கனப்படுத்தி, உயர்த்தி அழகு பார்க்கிற அற்புதமான காலத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். ஆல் த க்ளோரி பீ டு காட். எப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சமூகத்தில், அவருடைய சந்நிதியிலே சொல்லுங்கள். அவர்கிட்ட மாத்திர சொல்லுங்கள். டோன்ட் ட்ரஸ்ட் அ மேன். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். உனக்குரியது உனக்குரியதே. உனக்குரிய ஸ்தானம் உனக்குரிய ஸ்தானம்தான். உனக்குரிய வாழ்க்கை உனக்குரிய வாழ்க்கை தான். உனக்குரிய நன்மை உனக்குரிய நன்மை தான். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியங்கள் உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்து முடிக்க முடியும். உனக்கானது உனக்கானது தான். அதை பற்றிக்கொள். கர்த்தர் அவைகளை உன் கரங்களிலே கர்த்தர் கொடுத்து உன் ஸ்தானத்தை மீண்டும் புதுப்பித்து முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலைமையை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. முந்தின அடையாளத்தை காட்டிலும் இனி இனி பார்க்க போகிற பிந்தின அடையாளம் அது மகிமையாய், மேன்மையாய், ஆச்சரியமாய், ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தூக்கி எறிந்த மனிதர்களுக்கு மத்தியிலே உன்னை உயர்த்துகிற கர்த்தருடைய வேலை இது. கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது, அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். எப்போதும் கர்த்தருடைய சந்நிதியிலே சொல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அப்பா, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரை பார்த்துற. இழந்து போன ஸ்தானங்கள் மீண்டும் வருவதாக. இழந்து போன காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் மீண்டும் பெற்றுக்கொள்ளட்டும். இழந்து போன பதவி உயர்வுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் வருவதாக. எந்த இடத்திலிருந்து மனிதர்களினால சூழ்ச்சிகளினால தள்ளப்பட்டார்களோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வேலை செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு தேவனுடைய கரம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு தேவனுடைய பிரசன்னம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எப்போதும் உடைய சந்நிதிக்கு நாங்கள் வருவதை மாத்திரம் மறக்காமல் செய்வதற்கு எங்களை மீண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜப அறை இன்னும் ஃபர்னிஷ் பண்ணப்படட்டும். எங்கள் ஆண்டவரே, ஜப அறை இன்னும் பலனடையட்டும்.
எங்கள் ஜெப அறை இன்னும் ஆண்டவரே கர்த்தாவை பலனடையும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து நடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே தி லார்ட் பி வித் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அழகாய் நடத்துவார், ஆமென்.